அன்பிக்குரிய என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து முசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட ஒரு துவாவைத்தான் நாம் இன்று என்ன செய்ய போகிறோம் இன்று நாம் பார்க்க போகணும் இந்த துவா பொறுத்தவரையில் இந்த துவா வந்து அந்த வலியுனா ஃபஃபிர்லனா வ அந்த ஹைருல் ஹாஃபிரீன் أنت ولينا فاغفر لنا وارحمنا وأنت خير الغافرين الوليد يقول أنت ولينا فاغفر لنا وارحمنا وأنت خير الغافرين أنت ولينا فاغفر لنا

முதலா மகசீரத் கேட்டு அதுக்கு பிறகு ரஹமத் கேட்கப்படுகிறது அப்படிதானே அப்ப நாங்கள் முதலாவது நமது பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டு விட வேண்டும் மன்னிப்பை கேட்டு அதன் பிறகு நாங்கள் அல்லாவோட ரஹமத்தை கேட்பது அருளை கேட்பது ஏன்னா அவனது ரஹமத் நமக்கு நமக்கு கிடைக்காமல் இருப்பது நமது பாவங்கள் தடையாகிறது எனவே நாம் முதலாவது நாங்கள் மன்னிப்பை கேட்டுவிட்டு அதன் பிறகு நாம் அவனது அவனிடத்தில் ரஹமத்தை கேட்பது அந்த ரஹமத்தை செய்யும் நம்மை மறுபடி நம்மை பாவங்களை நம்மை வீழ்ந்து விடாமல் அந்த ரஹமத் நம்மை தடுக்கும் ரஹமத்தையும் நாம் கேட்க வேண்டும் அப்ப அந்த வலியுனா ஃபகுஃபிர் லனா ஒரு ஹம்னா அடுத்து என்ன அழகான பேரை பயன்படுத்தும் அந்த ஹைருல் காஃபிரி மன்னிப்பவர்கள் எல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன் சுபஹான் அல்லாஹ் இந்த பேர்கள் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை பயன்படுத்துவதில் அந்த நபிமார்கள் சுபஹான் அல்லாஹ் அவனுடைய துவாவில் இந்த தனிச்சிறப்பை நாம் பார்க்கிறோம் தனி அந்த தனித்தன்மையை பார்க்கிறோம் இப்ப எப்படி சொல்றாங்க அந்த ஹைருல் காஃபிரீன் அந்த ஹைருல் காஃபிரீன் மன்னிப்பவர்கள் எல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன் என்ற அந்த அழகான முறையில பாக்குறோம் நாங்க பாக்குறோம் வாந்த ஹைரு ராஹிமீன் வாந்த அரஹமு ராஹிமீன் என்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் நபிமாசருடைய துவாக்கள்ல நாங்க நிறைய அந்த அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் இந்த துவாவில் மூசா அலி இஸ்லாம் இறுதியில் வாந்த ஹைருல் காஃபிரி என்று சொல்றாங்க மன்னிப்பவர்கள் எல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன் எனவே சுபஹானல்லாஹ் இந்த துவாவை நீங்க குரான் ஏழாவது அத்தியாயத்துடைய நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் பார்க்கலாம் அந்த ஒலியுனா فاغفر لنا وارحمنا وانت خير الغافرين